ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே ஜோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அக்சஸில் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்ட் 19 பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஐட்டம் செலக்ட் பண்ணுறோமோ அதனுடைய குவான்டிட்டி எப்படி நம்ம லேபிளில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூ பார்ப்போம். இப்போ சேல்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம குவான்டிட்டி கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் விட்டு எக்ஸிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ப்ரைஸ் அடுத்தது டோட்டல் அமௌண்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுடைய ஆன் எக்ஸிட் அப்படிங்கிற ஈவெண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டி ஷீட்டில் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன் எக்ஸிட் அப்படிங்கிற ஈவெண்ட் இருக்கும். கோட் பில்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் விட்டு எக்ஸிட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் எம்டியாக இருக்குது அப்படிங்கிற நான் செக் பண்ணிக்கிறேன். இஃப் எஸ் கியூடிஒய் டாட் வேல்யூ நாட் ஈக்குவல் எம்டி, தென் நமக்கு அதனுடைய ப்ரைஸ் அண்ட் டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் ஆகணும். அப்படி இல்லைனா எல் ஸ்பாட்டில் ஒரு சின்ன மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். எம்எஸ்ஜி பாக்ஸ் ப்ளீஸ் என்டர் குவான்டிட்டி அப்படிங்கிற ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். என்டர் குவான்டிட்டி ஃபைனலாக இஃப் என் பண்ணுறதுக்காக என்டிஃப் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த எஸ்கியூடிஏ அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் எம்டியாக இருந்தால் இப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க குவான்டிட்டி அண்ட் அதனுடைய ப்ரைஸ் நான் பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் நம்ம கெட் பண்ணணும். இப்போ அதுக்காக டி லுக்கப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்டீஜர் டைப்பில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிம் பிஆர் அப்படிங்கிற வேரியபிள் ஆஸ் இன்டீஜர் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்ம காம்போ பாக்ஸில் என்ன ஐட்டம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதனுடைய ப்ரைஸை நம்ம கெட் பண்ணணும். கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஆர் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ண போகிறோம். பிஆர் ஈக்குவல் டி லுக்கப். இதில் பார்த்திங்கனா மூணு ஆர்குமெண்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எந்த ஃபீல்டு, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எந்த டேபிள்லேருந்து எடுக்கிறமோ அந்த டேபிள் நேம், மூணாவது பார்த்திங்கன்னா கண்டிஷன் எந்த ரெக்கார்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதனுடைய கண்டிஷன் கொடுக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் அப்படிங்கிற டேபிளிலிருந்து எஸ்இஎல் ப்ரைஸ் அப்படிங்கிற ஃபீல்டில் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த எஸ்இஎல் ப்ரைஸ் அப்படிங்கிற ஃபீல்ட் நேம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். எஸ்இஎல் ப்ரைஸ். செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிள் நேம், டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கோம். இந்த டேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். ஐட்டம்ஸ் ஈக்குவல் இந்த கம்ப பாக்ஸில் இருக்க வேல்யூ கொடுத்துக்கிறேன். கம்ப பாக்ஸில் இருக்க வேல்யூ கொடுக்கறதுனால சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் ஆம்பரசன். கம்ப பாக்ஸோடைய நேம் பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஐட்டம் டாட் வேல்யூ. இப்போ இதனுடைய செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த பிஆர் அப்படிங்கிற வேரியபிள் இருக்க அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். எஸ்எல் ப்ரைஸ் டாட் வேல்யூ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் பிஆர் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க அந்த ப்ரைஸை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எஸ்டிஏஎம்டி அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ இன்ட்டு குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணி அந்த வேரியபிளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பிஆர் இன்ட்டு வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக விஏஎல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். எஸ் கியூடிஒய் டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை ஆகி நமக்கு எஸ்டிஏஎம்டி அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ இதில் வேல்யூ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு ஃபார்மை டிசைன் வியூவிலிருந்து ஃபார்ம் வியூக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எஃப்ஐ கொடுத்தா போதும், ஃபார்ம் ரன் ஆகிடும். இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜோ அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ செலக்ட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மானிட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதனுடைய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 200 அப்படிங்கிற டிஸ்பிளே ஆயிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 100 அப்படிங்கிற குவான்டிட்டி கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அதனுடைய செல்லிங் ப்ரைஸ் அண்ட் டோட்டல் அமௌண்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். இப்போ இந்த ரெக்கார்டு எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த ஃபார்ம் டிசைனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நமக்கு சேவ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ரெக்கார்ட் நமக்கு டேபிளில் ஸ்டோர் ஆகணும். இப்போ அதுக்கு இந்த பட்டனுடைய ஆன் கிளிக் ஈவெண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஈவெண்ட்டில் ஆன் கிளிக் ஈவெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். சூஸ் பில்டர் ஓப்பன் ஆகும். இதில் கோட் பில்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் எல்லா ஃபீல்டுமே நான் எம்டியாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். இஃப் எஸ்சி நேம் டாட் வேல்யூ நாட் ஈக்குவல் எம்டி அண்டு எஸ்எல் ஐட்டம் டாட் வேல்யூ நாட் ஈக்குவல் எம்டி அண்டு எஸ்ஏ கியூடிஒய் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேபிள் நேம், அதனால் கேப்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். நாட் ஈக்குவல் எம்டி அண்டு எஸ் கியூடிஒய் டாட் வேல்யூ நாட் ஈக்குவல் எம்டி அண்டு எஸ்எல் ப்ரைஸ் டாட் வேல்யூ
not equal empty and st amt dot value not equal empty then namakku இந்த ரெக்கார்ட் டேபிளில் ஸ்டோர் ஆகணும். அப்படி இல்லை எல்ஸ் பார்ட்டில் ஒரு சின்ன மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணி எம்எஸ்ஜி பாக்ஸ் ப்ளீஸ் ஃபில் ஆல் த ஃபீல்ட்ஸ். ஃபைல் லைஃப் என் பண்ணுறதுக்காக என்டிஃப் கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லா ஃபீல்டுமே நமக்கு நான் எம்டியாக இருந்தால் இந்த ரெக்கார்ட் நமக்கு டேபிளில் ஸ்டோர் ஆகணும். இப்போ அதுக்காக நான் குரி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் டேட்டா டேபிள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிம் QRY as string. இப்போ இந்த ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேல்ஸ் அப்படிங்கிற டேபிளில் ஸ்டோர் ஆகணும். இப்போ சேல்ஸ் அப்படிங்கிற டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எல் நேம், எஸ்எல் ஐட்டம், எஸ்எல் QTY, எஸ்எல் ப்ரைஸ், எஸ்எல் ஏஎம்டி, எஸ்எல் டேட் அப்படிங்கிற ஃபீல்டு இருக்குது. இப்போ இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணணும். QRY ஈக்குவல் இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். நம்மளுடைய டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ். சேல்ஸ் அப்படிங்கிற டேபிளில் எந்தெந்த ஃபீல்டில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த ஃபீல்ட் நேம் கொடுக்கணும். இப்போ ஒவ்வொரு ஃபீல்ட் நேமாக கொடுத்துக்கிறேன். எஸ்எல் நேம், அடுத்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஐட்டம், நெக்ஸ்ட்டு எஸ்எல் QTY குவான்டிட்டி, நெக்ஸ்ட்டு எஸ்எல் ப்ரைஸ், அடுத்தது எஸ்எல் ஏஎம்டி அமௌண்ட், நெக்ஸ்ட்டு எஸ்எல் டேட், என்ன டேட்டில் நம்ம சேல் பண்ணுறோமோ அந்த டேட். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும். வேல்யூஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எல் நேம். எஸ்எல் நேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் நேம். இப்போ கஸ்டமர் நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்சி நேம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்குது. அப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூ கொடுத்துக்கிறேன். சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ஆம்பரசன், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய நேம் கொடுத்துக்கிறேன். எஸ்சி நேம் டாட் வேல்யூ. நெக்ஸ்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஐட்டம் சேல் பண்ணுறோமோ அந்த ஐட்டமுடைய நேம் கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ஆம்பரசன், எஸ்எல் ஐட்டம் டாட் வேல்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ குவான்டிட்டி சேல் பண்ணுறோமோ அந்த குவான்டிட்டி கொடுக்கணும். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் QTY அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்குது. எஸ் QTY டாட் வேல்யூ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீஜர் வேல்யூ தான் கொடுக்கணும். இப்போ வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக விஏஎல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். விஏஎல் எஸ் QTY ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேல்யூவை கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சேல் பண்ணுற ப்ரைஸ் கொடுக்கணும். சேல் பண்ணுற ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீஜராக கொடுக்கணும். அதனால் விஏஎல் எஸ்எல் ப்ரைஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸுடைய நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்து சேல் பண்ணுற அமௌண்ட். சேல் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஸ்எல் ஏஎம்டி அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்குது. இதையும் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். வேல்யூ ஆஃப் எஸ்எல் ஏஎம்டி. ஃபைனலாக நம்ம என்ன டேட்டில் சேல் பண்ணுறோமோ அந்த டேட் கொடுக்கணும். இப்போ டேட் பார்த்திங்கன்னா நான் டேட் அப்படிங்கிற இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த டேட் ஆர்குமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ஆம்பரசன், இப்போ டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கொரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். கொரியை ரன் பண்ணுறதுக்காக டூ சிஎம்டி டாட் ரன் எஸ்கியூஎல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொரி இருக்க அந்த QRY அப்படிங்கிற வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சேல் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து சேல்ஸ் அப்படிங்கிற டேபிள் இன்சர்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டாக் அப்படிங்கிற டேபிளில் இருக்க குவான்டிட்டி அப்டேட் ஆகணும். அதாவது நம்ம எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோமோ அந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற குவான்டிட்டிலேருந்து மைனஸ் ஆகணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படிங்கிற டேபிள் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்டேட் குறி கொடுத்துக்கிறேன். QRY ஈக்குவல் அப்டேட், எந்த டேபிள் அப்டேட் பண்ணுறோமோ அந்த டேபிள் நேம் கொடுக்கணும். ஸ்டாக் அப்படிங்கிற டேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். செட், நம்ம குவான்டிட்டி அப்படிங்கிற ஃபீல்டில் தான் அப்டேட் பண்ண போகிறோம். அந்த ஃபீல்ட் நேம் கொடுத்துக்கிறேன். குவான்டிட்டி ஈக்குவல் என்ன வேல்யூ வரணுமோ அந்த வேல்யூ கொடுக்கணும். இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இருக்க குவான்டிட்டி எஸ்ஏ QTY அப்படிங்கிற லேபிளில் இருக்குது. இப்போ நம்ம செல் பண்ணுற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா எஸ் QTY அப்படிங்கிற வேரியபிளில் இருக்குது, சாரி டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணி இந்த குவான்டிட்டி அப்படிங்கிற ஃபீல்டுக்கு நான் ஆர்குமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ஆம்பரசன், ஃபஸ்ட்டு லேபிளில் இருக்க டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். விஏஎல் லேபிளோட நேம் பார்த்திங்கன்னா எஸ்ஏ QTY டாட் கேப்ஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன்.
minus இப்ப நம்ம செல் பண்ண quantity பார்த்தீங்கன்னா sqtv அப்படிங்கற வேரியபிள்ல இருக்கு sorry text boxல இருக்கு இது நான் வேல்யூவா கன்வர்ட் பண்ணிக்கிறேன் வேர் எந்த ரெக்கார்ட் நமக்கு அப்டேட் ஆகணுமா நம்ம காம்போ பாக்ஸில் என்ன ஐட்டம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதனுடைய குவான்டிட்டி நமக்கு அப்டேட் ஆகணும் அதனால் கண்டிஷனில் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டில் நம்ம என்ன ஐட்டம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஐட்டமுடைய குவான்டிட்டி அப்டேட் ஆகணும் நம்ம செலக்ட் பண்ணுற ஐட்டம் நேமை ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்கேன் டபுள் கோட்ஸ் அம்பரசன் எஸ்எல் ஐட்டம் டாட் வேல்யூ இப்போ இந்த குரி ரன் பண்ணுறதுக்காக டு சிஎம்டி டாட் ரன் எஸ்கியூஎல் கியூஆர்வி வேரியபிள்குள்ளே இருக்க குரி ஆர்குமெண்ட்டை கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த டேபிள் இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த டேபிள் நமக்கு அப்டேட் ஆகிடும் அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெசேஜை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன் எம்எஸ்ஜி பாக்ஸ் இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறேன் நெக்ஸ்ட் நமக்கு காம்போ பாக்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாமே நமக்கு கிளியர் ஆகணும் இப்போ அதுக்காக இந்த கிளியர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன் எஸ்எல் சிஎல்ஆர் கிளிக் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன் இப்போ கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபீல்டுமே நமக்கு எம்டி ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த பேஜில் பார்த்திங்கனா நம்ம இன்னொரு வேலிடேஷன் பண்ணணும் இப்போ அவைலபிள் குவான்டிட்டியை விட நம்ம செல் பண்ணுற குவான்டிட்டி அதிகமாக கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும் இப்போ அதுக்காக பார்த்திங்கன்னா SQTY exit அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வேலிடேஷனை செக் பண்ணிக்கிறேன் இஃப் வேல்யூ ஆஃப் SQTY இஸ் கிரேட்டர் தென் வேல்யூ ஆஃப் SAQTY டாட் கேப்ஷன் சாரி லெஸ் தென் இப்போ இந்த அவைலபிள் குவான்டிட்டியை விட நம்ம செல் பண்ணுற குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கணும் அதனால் லெஸ் தென் கொடுத்துக்கிறேன் இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் தென் நமக்கு அதனுடைய செல்லிங் ப்ரைஸ் அடுத்தது டோட்டல் அமௌண்ட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஒரு சின்ன மெசேஜை எல் ஸ்பாட்டில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன் எல் ஸ்பாட்டில் எம்எஸ்ஜி பாக்ஸ் இன்சஃபிஷியன்ட் குவான்டிட்டி அப்படிங்கிற ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன் இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷனை விட்டு எக்ஸிட் ஆகணும் அதனால் எக்ஸிட் சப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன் இஃப் என் பண்ணிக்கிறேன் என் இஃப் கொடுத்து இப்போ இந்த ஃபங்க்ஷனை விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குவான்டிட்டி அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸை எம்டி பண்ணிக்கிறேன் SQTY டாட் வேல்யூ எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன் இப்போ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் எஃப்ஐ கொடுத்தா போதும் ஃபார்ம் நமக்கு ரன் ஆகிடும் இப்போ கஸ்டமர் நேம் பார்த்தீங்கன்னா ஜோ அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன் இப்போ ஐட்டமில் பார்த்தீங்கன்னா மானிட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ 200 குவான்டிட்டி இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 250 அப்படிங்கிறத கொடுத்துட்டு எக்ஸிட் பண்ணுறேன் இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சஃபிஷியன்ட் குவான்டிட்டி அப்படின்னு டிஸ்பிளே ஆகும் டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும் இப்போ 150 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் விட்டு வெளியே வரேன் இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு அதனுடைய செல்லிங் ப்ரைஸ் டோட்டல் அமௌண்ட் நமக்கு கால்குலேட் ஆகிடும் இப்போ சேவ் அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன எரர் இருக்குது இப்போ எரர் என்னென்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா STAMTன்னு கொடுத்துருக்கோம் இப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் மாற்றிக்கிறேன் நம்ம SLAMTன்னு கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் இன்னொரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா SCNAME நேம் தப்பாக கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் இதை நான் ரீசெட் பண்ணிவிட்டு ஃபார்மை ரன் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்செட் ஆகிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாக் அப்படிங்கிற டேபிள் அப்டேட் ஆகிடும் இன்செர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்க எல்லா ஃபீல்டுமே எம்டி ஆகிடும் இப்போ சேல்ஸ் அப்படிங்கிற டேபிளில் நம்ம ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்செர்ட் ஆகிடும் கஸ்டமர் நேம் என்ன ஐட்டம் சேல் பண்ணியிருக்கோம் எவ்வளோ குவான்டிட்டி ப்ரைஸ் எவ்வளோ நம்ம அதேமாரி சேல் பண்ணது அமௌண்ட் எவ்வளோ எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு இன்செர்ட் ஆகிடும் அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டேட்டில் சேல் பண்ணியிருக்கோம் டேட்டும் நமக்கு இன்செர்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் ஆகிருக்கும் மானிட்டர் 200 இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 150 மைனஸ் ஆகி 50 அப்படிங்கிறது அப்டேட் ஆகிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சேல் பண்ணுற என்ட்ரியை சேல்ஸ் அப்படிங்கிற டேபிளில் இன்செர்ட் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதனோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு டிட்டோல் வேணும்னா www.tutorjobs.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள்
யூடியூப்பில் எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.